வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 2018. புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளோடு பெனாசிர். குடுமியான்மலை தோட்டக்கலை பண்ணையில் பாரம்பரிய மர சாகுபடி முறைகள் குறித்த பயிற்சி நேற்று நடைபெற்றது. மாநில விரிவாக்க திட்டங்களின் உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பயிற்சிக்கு அன்னவாசல் வட்டார தொழில்நுட்ப குழு அமைப்பாளரும் வேளாண் உதவி இயக்குநருமான க. வெற்றிவேல் தலைமை வகித்து தரமான மர சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். வேளாண் அலுவலர் பழனியப்பா வேளாண்மை துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், செயல்பாடுகள், திருந்திய நெல் சாகுபடி, உழவன் செயலி மற்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து விளக்கி கூறினார். குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை இணை பேராசிரியர் ராஜேந்திரன் மர சாகுபடி செய்வதன் முக்கியத்துவம், நாற்றங்கால் பராமரிப்பு, பாரம்பரிய முறையில் மரங்கள் நடவு செய்யும் முறைகள், மண்ணரிப்பு தடுத்தலின் முக்கியத்துவம், இயற்கை வளம் பேணுதல் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தார். தோட்டக்கலை அலுவலர் குமார் பண்ணையின் செயல்பாடுகள், நாற்றங்கால் உற்பத்தி முறைகளை விளக்கினார். பயிற்சியில் அன்னவாசல் வட்டாரத்தைச் சேர்ந்த 40 விவசாயிகள் பங்கேற்றனர். வேளாண்மை கல்லூரி மாணவர்களால் நெல் நாற்று நடவு செய்வது குறித்த செயல்முறை விளக்க பயிற்சி நேற்று நடைபெற்றது. அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரம் ஊராட்சி அம்பாள்புரத்தில் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டத்தின் கீழ் குடுமியான்மலையில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் சி. மஞ்சு, மு. மோகன்ராஜ், ம. பாண்டுரங்கன், நா. பூசமணி, நா. பிரகாஷ், மு. பிரேம்நாத், ரா. ராஜசேகர், சா. ராகுல் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் அம்பாள்புரம் கிராமத்தில் வேளாண்மை அலுவலர் மகேந்திரன் தலைமையில் உயிர் உரம் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் குறித்து செயல் விளக்கம், நெல் நடவு முறை, நெல் நாற்று வேர்முழுகளுக்கு விளக்கம் தரப்பட்டது. மாணவர் குழுவின் செயலாளர் சி. மஞ்சு விவசாயிகள் மத்தியில் பேசும்போது, நெல் நாற்று வேர்முழுகளுக்கு உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். உயிர் உரமாக அசோஸ்பைரிலம் பொருத்தமானது. இந்த உயிர் உரமானது மண்ணில் தலைச்சத்தை நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கிடைக்க செய்கிறது. இதனை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் அளவை குறைக்கலாம் என்றார். தொடர்ந்து உயர் உரத்தை பயன்படுத்தி வேர்முழுகள் செய்யப்பட்ட நெல் நாற்றுகளை மாணவர்கள் வயலில் நடவு செய்து காண்பித்தனர். திரளான விவசாயிகள் பயன்பெற்றனர். தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை முழுமையாக விவசாயிகள் தெரிந்து பயனடைய வேண்டும் என்றார் மாவட்ட ஆட்சியர் சு. கணேஷ். இலுப்பூர் அருகே ஈஸ்வரன் கோவில் பட்டிக்காடு வளாகத்தில் பருப்பு ஆலை திறப்பு, விதை சுத்திகரிப்பு ஆலை அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் பருப்பு ஆலையை திறந்து வைத்த ஆட்சியர் சு. கணேஷ் மேலும் பேசும்போது, தமிழக அரசு விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி வேளாண்மை உற்பத்தியாளர் குழுக்களுக்கு வேளாண்மை வணிகத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பருப்பு ஆலை திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் புதிதாக கட்டப்படவுள்ள விதை சுத்திகரிப்பு பணிக்கான கட்டுமான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள பருப்பு ஆலைக்கு தமிழக அரசு வேளாண் வணிகத்துறையின் சார்பில் மானிய விலையில் ₹15.40 லட்சம் நிதியுதவி வழங்கியுள்ளது. அதேபோல புதிதாக கட்டப்பட உள்ள விதை சுத்திகரிப்பு ஆலைக்கு ₹60 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இலுப்பூர் வேளாண் உற்பத்தியாளர் கம்பெனி கலிங்கி, கதவம்பட்டி, இடையப்பட்டி, ஈஸ்வரன் கோவில், கட்டக்குடி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள 54 கிராமங்களில் 1000 விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த கம்பெனிக்கு தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ₹43 லட்சம் நிதியுதவி வழங்கியுள்ளது. உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் ₹30 லட்சம் செலவில் ஆவின் மையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கால்நடை வளர்ப்போர் தாங்கள் உற்பத்தி செய்த பாலை ஆவினில் வழங்கி லாபம் பெறலாம் என்றார் ஆட்சியர். இத்துடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். இன்று செப்டம்பர் 26, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் செய்திகளோடு நந்தினி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசிய பினராயி விஜயன், வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு 4,796 கோடி நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரியானாவில் உள்ள 8 ரயில் நிலையங்களை குண்டு வைத்து தகர்ப்போம் என்று லஷ்கர் பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர். ரஃபேல் போர் விமானம் பற்றி தவறான தகவல் கூறி வரும் ராகுல் காந்திக்கு பொய்களில் இளவரசர் என்ற பட்டம் கொடுக்கலாம் என உத்தரப்பிரதேச மந்திரி விமர்சித்துள்ளார். இந்திய பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடத்தில் நீடிக்கிறார். கேரளாவில் அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்து தொழிலாளி வீசி எறிந்த லாட்டரி சீட்டுக்கு 10 லட்சம் பரிசு விழுந்துள்ளது. ஆனால் அந்த சீட்டை அவரது நண்பர் எடுத்து தன் பெயரில் டெபாசிட் செய்துள்ளார்.
மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்கள் பேருந்துகளை அடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் கேல் ரத்னா விருது பெற்ற விராட் கோலிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் மதவாதமோ அரசியலோ கலக்கக்கூடாது என முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது தோழி வேறு ஒருவருடன் பேசி பழகுவதை அறிந்த நபர் அந்த பெண்ணை கொன்று உடலை துண்டுகளாக்கி சாக்கடையில் வீசிய கொடூரம் டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தின் கட்டுமானங்களுக்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் உதவியாக வழங்குவதற்கு ஆசிய வளர்ச்சி வங்கியின் இயக்குநர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. 19 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் முதல் மந்திரியாக இருக்கும் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மகாராஜ்கஞ்ச் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பொதுமக்கள் தரிசிக்கும் வைகுண்டம் கியூவில் வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்தார் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமனுக்கு ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட வில்லேஜ் ராக் ஸ்டார் திரைப்படத்திற்கு அசாம் மாநில அரசு 50 லட்சம் பரிசு தொகை அறிவித்துள்ளது. லட்சக்கணக்கானோரை வறுமையின் பிடியில் இருந்து இந்தியா வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார். தான்சானியா நாட்டின் விக்டோரியா ஏரியில் சென்ற படகு தண்ணீரில் மூழ்கி கவிழ்ந்த விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 224 அதிகரித்துள்ளது. ஸ்வீடன் நாட்டின் பிரதமர் ஸ்டீஃபன் லோஃபன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியதை அடுத்து பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் சிக்கிய அமெரிக்க காமெடி நடிகர் பில் காஸ்பிற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கோர்ட் உத்தரவிட்டது. பாலஸ்தீனத்தில் காசா எல்லையில் நடந்த போராட்டத்தின் போது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூட்டில் குண்டு பாய்ந்து பாலஸ்தீனியர் ஒருவர் உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தானில் பீரங்கி குண்டு குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் பரிதாபமாக பலியாகினர். இலங்கையில் ஒரே நாளில் 1 லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு திமுக காங்கிரஸ் தான் காரணம் என்று அமைச்சர் கருப்பணன் கூறினார். காஞ்சிபுரத்தில் தொழிலதிபர் கடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தொழிலதிபர் வீட்டில் 125 பவுன் தங்கம் வைர நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். குமிளி மலைச்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் கனரக வாகனங்கள் செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. டியூஷன் படிக்க வந்த மாணவியை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பஞ்சாபில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு கடத்தி வந்துள்ளார். ராமேஸ்வரம் போலீசார் அவர்களை பஞ்சாப் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்ட எல்லையில் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் ஜனவரி முதல் நடந்துள்ள ஊழல்களை பட்டியலிட்டு கவர்னரிடம் மனு அளிப்போம் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். அதிமுகவை பற்றி பேசுவதற்கு முக ஸ்டாலினுக்கு தகுதியில்லை என்று சேலத்தில் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசத்துடன் பேசினார். தீய சக்தியின் தூண்டுதலால் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும் என முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பொன்ராஜ் பேசினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் எதிரொலியாக அரிசி பருப்பின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அரசின் சேவைகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என்றும் தனியார் நிறுவனங்கள் ஆதாரை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. CBSE நீட் தேர்வுகளுக்கு ஆதாரை கட்டாயமாக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் 3 ரூபாய்க்கு விற்ற புடவையை வாங்க வந்த பெண்களுக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாக நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்தனர். கர்நாடக மாநிலத்தில் ₹500 கடனுக்காக நண்பரின் மனைவியை கடத்தி சென்று திருமணம் செய்த சம்பவம் குறித்து கணவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒசூரில் புதரில் கிடந்த குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. அரசு பணிகளில் பதவி உயர்வு வழங்கும்போது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. சம்பள பாக்கியை வழங்கக்கோரி புதுவை அரசு பேருந்து ஊழியர்கள் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பேருந்துகள் ஓடாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிம் கார்டு பெற ஆதார் எண் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசியல் சாசனப்படி ஆதார் செல்லும் அதே சமயத்தில் ஆதார் இல்லை என்பதற்காக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.
இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகள் நிறைவடைகின்றன. 24 மணி நேர இணையதள வானொலியை கேட்டு மகிழ உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் MR.CHE தமிழ் FM என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கேட்டு ரசிக்கலாம். மிஸ்டர் சே வானொலி செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்.